சரசு, அப்பா எங்கம்மா? கோயிலுக்கு போயிருக்காரு. லட்சுமி, காசு கொடுத்து வாங்கினது பரவாயில்ல. பரவாயில்லையா? நீ சம்பாதிச்சாதான காசோட அருமை தெரியும். இந்த வீட்டுல நான் ஒருத்த சம்பாதிக்க இருக்கேன்ல, அதனாலதான். அதனால ஏன் நிறுத்திட்டீங்க சொல்லுங்க. லட்சுமி, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம். இந்த வீட்டுல சம்பாதிச்சு போடுறதுக்கு நீங்க ஒருத்தான் இருக்கீங்க. உங்களை நம்பி நாங்க மூணு பேர் இருக்கோம். நீங்க நல்லா இருந்தா தானே நாங்க நல்லா இருக்க முடியும். நெஞ்ச தொட்டுட்ட. ஒரு நாளைக்கு மூணு சிகரெட் தான் குடிக்கணும்னு நாம ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணிருக்கோம்ல. சரி, டிஃபன் வை. போதும். என்ன போதும்? காலையில நாலு இட்லி சாப்பிடணும்னு நான் சொல்லிருக்கேன், நீங்களும் ஒத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீட்டுல ரெண்டு இட்லி குறைவா சாப்பிடறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? ஏன் குறைவா சாப்பிடணும்? அப்பதான் பாடி ஸ்லிம்மா இருக்கும், அழகா இருக்கும் சொன்னாங்க. யார் சொன்னாங்க? ராதா. ராதா கிருஷ்ணன். நான் என்ன சொல்றேன்னா, என்ன இன்னும் கொஞ்சம் சாதம் போட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருப்பீங்க. பரவாயில்லங்கறியா? பரவாயில்லங்க. அப்பனா ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டுமா? வாங்க வாங்க, ஏறுங்க. எங்கெங்க இறங்கணுமோ அங்கங்க இறக்கி விட்டுருவேன். போலாமா? மிஸ்டர் ரகு, இன்னைக்கு ஒரு விசேஷம். அது என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா? ஓ, ஒரு புது பொண்ணை என்கிட்ட அறிமுகப்படுத்த போறீங்க. Am I correct? அதை எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதுதான் நம்ம ரகுவோட திறமை. பவுடர் வாசனையை வச்சு வந்திருக்கிற பொண்ணு புதுசா பழசான்னு கண்டுபிடிச்சிடுவாரு. மிஸ்டர் ரகு, உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்ன பத்தியா? என்ன? எனக்கு ஒரு சந்தேகம். எனக்கு மட்டும் இல்ல, இங்க உள்ள எல்லாருக்குமே அந்த சந்தேகம் இருக்கு. ஆனா இதுவரைக்கும் யாரும் உங்ககிட்ட கேக்கல. அத நான் கேக்கலாமா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. வெச்சுக்கங்க, 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 வெச்சுக்கறேன். மேனேஜர் சார், ஏன் நீங்க சிரிக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏதோ ரேகா சொன்னதுக்காக உன்னை நான் வேலையில வச்சிருக்கேன்டா. நீங்க வச்சுக்கிட்டது சரி, ரேகா உங்க கூட மட்டும் நெருக்கமா பழகுதே, அது ஏன் எனக்கு புரியல. அதெல்லாம் உனக்கு புரியாதுடா, சொல்றேன் கேளு. என் பழக்க வழக்கங்கள், என் பர்சனாலிட்டி. பழக்க வழக்கம்னு சொல்லு, ஒத்துக்கிறேன். பர்சனாலிட்டின்னு மட்டும் சொல்லாத. ஏன்? பர்சனாலிட்டியை பார்த்து பழகிறதா இருந்தா ரேகா என் கூட பழகிருக்கணும். வெறுப்பு பிஞ்சிடும். தேங்க்யூ. அது கிடக்கட்டும். நாலாம் கிளாஸ்ல இருந்து நான் ஒன்னா பழகிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் ஒரு நாளாவது என்ன உன் வீட்டு கூட்டு போய் இவன் தான் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி இருக்கியா? என்ன உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னா உனக்கு கௌரவமா இருக்குமே பாக்குறேன். அதுக்கெல்லாம் உனக்கு தகுதி இல்லடா. நல்ல வேளை வண்டியில யாருமே இல்ல. ரொம்ப நன்றி. அது சரி, அடிக்கடி பொண்ணுங்களை கார்ல பிக்கப் பண்ணிட்டு போறியே, நீ அவனை பார்க்க பீச்சு பிக்கப் பண்ணி பண்ணிட்டு இருக்கியா? ஒண்ணும் இல்ல. அப்ப உனக்கு எதுக்குடா பேண்ட் ஷர்ட்டு? ஆஃப்டர் ஆல் இந்த ட்ரெஸ் போட்டுருக்கிறேன் நானே. வகை வகையா? வகை வகையா பக்கலன்னா அது தப்பு இல்ல. ஆனா உன்ன மாதிரி இருக்கிற ஒருத்தன் சொல்றதுக்கே வெக்கமா இருக்கடா. என்ன என்னடா பண்ண சொல்ற? என்ன மாதிரி அதிர்ஷ்டசாலிங்க கூட பழகணும்டா. அங்க பார், என்ன பல்லவன் பஸ். நோ 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 நோ, அதுக்கு முன்னாடி பார், பல்லவிங்க ஃபுல் ஃபோர்ஸ்ல நிக்கறாங்க. ஏய், எல்லாம் ஏன் ஆளுங்க? நம்ம ஆளுங்கன்னு சொல்ற? சரி, நம்ம ஆளுங்க. ஹாய். ஏய், கலர் கலரா நிக்குதுடா. சிவகா, பாத்து நிறுத்தி இடம் விட மாயிராம. ஹலோ கேர்ள்ஸ், குட் ஈவினிங் மிஸ்டர் ரகு. நல்ல வேளை வந்தீங்க. வாங்க ஏறுங்க. டேய், இறங்கடா, நடந்து வாடா. ஏறுங்க, ஏறுங்கம்மா, பாத்து ஏறுங்க. சேது, நீ வேணாம், நானும் வருவேன். வேண்டா அலையற அல்ப. என்னடா டிராவல் நல்லா இருக்குன்னு கூப்பிட்டு சொல்ல வந்தேன். எனக்கு காது நல்லா கேட்கும், அங்க இருந்து சொன்னாவே போதும். இந்த நோன்றவை எல்லாம் வச்சுக்காது. வாரத்துக்கு மூணு நாள் இவங்க பஸ் இதே மாதிரி பிரேக் டவுன் ஆனா ரொம்ப நல்லா இருக்கும். ஏய், கியர். எனக்கு மட்டும் டிரைவிங் தெரிஞ்சிருந்தா எவ்வளவு வசதியா இருந்திருக்கும். அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்டா. யாருங்க இவரு? இவனா? ஆபீஸ் பியூன். அதானே பார்த்தேன். எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா, எப்படி திடீர்னு என் வலது கையில வளையல் வந்தது?
மடையா முண்டம் அது அவங்க கைடா. சாரிம்மா. என்னடா? இல்ல இடம் மாதிரி உட்கார்ந்துட்டாங்க. என்னது? இல்ல என் கையில கிள்ளி பாக்குறேன்னு நினைச்சு அவங்க கையில தெரியாம கிள்ளிட்டேன். கைய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன் மடையன். எதாவது எங்க இருக்குன்னு தெரியலையே. கைய கட வச்சுட்டு நேரா பாடுறா. சும்மா இருக்க மாட்டியா? முன்னாடி பார்த்தா ஒரே முடியா இருக்கு. என்ன பண்ணி பெட்ரோல் தீந்துடும் உனக்கு தெரியாதா? ஏமா இப்படி பேசுறீங்க? காலைல மாங்காட்டுல ஆரம்பிச்சு அந்த அம்மா இந்த அம்மா எல்லா அம்மனையும் பார்த்தாச்சு. ஜீன தம்மனை தவிர ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க, பெட்ரோல் வாங்கிட்டு வந்துடுறேன். நாங்க எப்படி இங்க தனியா நிக்கிறது? அம்மா உங்க நெத்தியில இருக்கிற குங்குமத்தை பார்த்தாலே ஏதோ பொம்பளை சாமியா நினைச்சு ஒரு அடி தள்ளி நிப்பாங்கம்மா. ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க, அதை வாங்கிட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வா. ஏற்கனவே லேட், மாமா வேற காத்துட்டு இருப்பாரு. அண்ணியனே அங்க பாருங்களேன், நம்ம வண்டி மாதிரி இல்ல. பை பை கேர்ள்ஸ். நம்ம வண்டியே தான். வீடு வரைக்கும் துணிக்க வரட்டுமா பாப்பா? பை பை. டட்டடா. தலைவா சூப்பர் பார்க்கிங் நிக்கிறாங்க. வாங்க வாங்க. ஹலோ, இது உங்க வண்டி மாதிரி தான், கூச்சப்படாதீங்க, யோசிக்காதீங்க, வாங்க. வந்துகிட்டே இருக்காங்க, வேகமா வர்றாங்க. வந்துட்டாங்க. கொஞ்சம் அப்பா ஓகே. சொன்னது புரிஞ்சது இல்ல. ஏண்டா பின்னாடி பாக்குற கண்ணாடி ஓம் பக்கம் திருப்பிக்கிட்டா? கொஞ்சம் பின்னாடி பாத்துக்கிறாரு. ரகு சரி. நீங்க நீங்க வாயில சிகரெட் வச்சுட்டு ஓட்டினா எவ்வளவு ஸ்டைலா இருக்கும். அப்படியா? சிகரெட் பிடிச்ச ஸ்டைலா இருக்கு. காலையில இருந்து நாலஞ்சு பேக்கெட் ஆச்சு, இதுக்கு மேல பிடிச்சா நெஞ்சு எகிரிடும். எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க, பக்கத்துல வாங்க. பரவாயில்ல. கட்டப்புறமா சரின்னு பாக்குறீங்களா? இல்ல இல்ல, உங்களுக்கு ஓட்ட கஷ்டமா இருக்கு வேண்டாம். ஏதோ பொம்பளை ஆச்சேன்னு அறுபதுல போயிட்டு இருக்கேன். இல்லனா நம்ம ஸ்பீடே 90 100 தான். சும்மா கியா. ஆமா வீட்டுல இருக்கவங்க ரொம்ப பயப்படுவாங்களே. ஏமா வீட்டை பத்தி ஞாபகப்படுத்தி விடுற, வீட்டுக்கு போனாவே ஒரே டென்ஷன் தான். சார் நாங்க இறங்குற இடம் வந்துருச்சு. அன்னைக்கு இதை விட தூரத்துல நிறுத்தணும் சார். இங்கதா நிறுத்தணுமா? இங்கே வா. இல்ல இங்கதான். இறங்கியா? ஐயோ இறங்க. பை ரகு. பை கேர்ள்ஸ். சேது நீ வேணாடா. நோ, இவங்க இறங்கனதுக்கு அப்புறம் நான் இறங்கிறேன். டேய் நானே உங்களை இறக்கி விட்டுறேன். எங்கங்க போனோம்? ரகு ரகு. சேது ராஸ்கல், என்ன மாட்டு வச்சிட்டியே. வீட்டுக்குள்ள போனா என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஆண்டவா இந்த ஒரு முறையாவது என்னை காப்பாத்து ப்ளீஸ். ஒண்ணு இல்லை. நீட்டி இருக்கா? ஹலோ நீட்டி இருக்கா? கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. குட். இந்த மாதிரி விஷயத்துல எந்த அம்மையும் போய் சொல்லக்கூடாது. தேங்க்ஸ்.